சன்ஷைன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இரண்டாவது மனைவியின் 14 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தை கைது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 14 வயது மகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூர் சென்னம்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமி, 45 வயதுடைய இவர் சகோதரிகள் இருவரை திருமணம் செய்துள்ளார். இருவருக்கும் ஒவ்வொரு மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் தற்பொழுது புதூரில் கருப்பசாமி குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் இரண்டாவது மனைவியின் 14 வயது மகளுக்கு சில தினங்களுக்கு முன் திடீரென வயிற்று வலி ஏற்பட்டதாக தெரிகின்றது. இதனைத் தொடர்ந்து புதூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது சிறுமி 6 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சிறுமியின் தாய் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் கடந்த ஆண்டு அரையாண்டு விடுமுறையில் இருந்தபொழுது அவரது தந்தை கருப்பசாமி குடிபோதையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரியவந்தது. மேலும் வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாக கூறி தொடர்ந்து மிரட்டி பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கருப்பசாமியை போலீசார் தேடி வந்துள்ளனர். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஷைன் நியூஸ் மீடியாவில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.